நம்மால் முடியும் தோடா. மலேசியாவில் வளர்ப்பு மக்களிடம் 2 ஆண்டுகளாக பாலியல் வன்முறையில் ஈடுபட்ட நபருக்கு 1050 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் தண்டனையாக வழங்கப்பட்டுள்ளது. கணவனிடம் விவாகரத்து பெற்ற பெண் ஒருவர் 2வதாக வேறு ஒருவரை திருமணம் செய்துள்ளார். அந்த நபர் தனது மனைவியின் 12 வயது மக்களிடம் பலமுறை பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறுமியின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதுகுறித்த வழக்கு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கடும் காவல் தண்டனையும் மிக அதிகபட்ச பிரம்படிகளும் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதாடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை முடிவில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு 1050 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 24 பிரம்படிகளும் தண்டனையாக வழங்கப்பட்டுள்ளது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கிய பெண் நீதிபதி குணசுந்தரி மலேசிய வாழ் தமிழர் என்பது குறிப்பிடத்தக்கது.